இப்போ நான் இங்கே பிறவி எடுத்து வந்துட்டேன், இப்போ தான் நான் ஒரு மனுஷ பிறவியாக இருக்கிறேன், எனக்கு கொஞ்சோண்டு ஞானம் கிடைத்திருக்கிறது, இந்த ஞானத்தை வைத்து நான் யோசிக்கிறேன், எனக்கு உணர்த்தப்படுகிறது சில விஷயங்கள், நான் வந்துட்டு ஏதோ பாவங்கள் செஞ்சுருக்கேன். இப்போ பட்டினத்தார் ஒரு பாட்டில் சொல்கிறாரு, மாதாவும் உடல் சலித்தால் வல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே, நாதா இருப்பையூர் வாழ் சிவனே, மீண்டும் ஓர் அன்னையின் கருப்பையூர் வாராமல் கா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்ன அர்த்தம்? மாதாவும் உடல் சலித்தால், மாதானா எத்தனை மாதா எனக்கு, எத்தனை அம்மா எனக்கு, எத்தனை பிறவிகள், எத்தனை அம்மாவை துன்பப்படுத்தி நான் பிறந்து 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 செத்து பிறந்து வந்திருக்கேன், ஒவ்வொரு அம்மாவையும் நான் துன்பப்படுத்தி நான் பிறந்திருக்கிறேன். மாதா உடல் சலித்தால் வல்வினை ஏன் கால் சலித்தேன், ஒவ்வொரு விரைவிலையும் நடந்து 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 வரேன், எதை நோக்கி, சிவகலம் நோக்கி வர்ற வந்துக்கிட்டு இருக்கேன், நடந்து நடந்து எனக்கு கால் சலிச்சு போச்சு, முடியல. வேதாவும் கை சலித்து விட்டானே, யார் வேதானா யார்? இந்த இடத்துல பிரம்மா, பிரம்மா என்னை ஒவ்வொரு உருவமாக செஞ்சார், ஒவ்வொரு பிறவியில் மானா மயிலா வண்டா குருவியா அப்படி செஞ்சு சாகடிச்சு சாகடிச்சு செத்து பொழைச்சி செத்து பொழைச்சி வந்திருக்கேன். அவன் என்னை செஞ்சு 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 அவன் கை செலுத்து போச்சு. எத்தனை பிறவிகளை என்ன செய்கிறது, எத்தனை கோடானி கோடி யுகங்களாக நான் இந்த நரக குழியில் வீழ்ந்து நான் வந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆகவே மாதா உடல் சலித்தால் வல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே, இருப்பையூர் வாழ் நாதா இருப்பையூர் வாழ் சிவனே, மீண்டும் ஓர் அன்னையின் கருப்பையூர் வாராமல் கா. நான் மீண்டும் ஒரு அம்மாக்கிட்ட போய் நான் ஒரு குழந்தையாக பிறந்து நரகத்தில் விழாமல் என்னை காப்பாத்திரு அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட பட்டினத்தடிகள் கேட்குறார். நான் எப்பயோ கொடானு கோடி யுகதி யுக காலத்துக்கு முன்னாடி நான் அந்த சிவகலத்திலிருந்து நான் திரிவு பெற்று வந்து இந்த நரகத்தில் விழுந்துட்டேன். ஒரு புழுவாக பிறந்து கொஞ்சம் தூரம் நடந்து செத்து போயிட்டேன். ஒரு இப்படி இப்படி தான் இருக்கணும். ஒரு பறவையாக பிறந்து கொஞ்சம் தூரம் நடந்தேன் செத்து போயிட்டேன். ஒரு கோழியாக பிறந்து நடந்தேன் செத்து போயிட்டேன். மயிலாக பிறந்து நடந்தேன் செத்து போயிட்டேன். மானாக பிறந்து நடந்தேன் செத்து போயிட்டேன். செத்து பிறந்து செத்து பிறந்து செத்து பிறந்து செத்து பிறந்து இங்கே வந்திருக்கிறேன். இப்போ தான் எனக்கு என்னென்னு புரியுது, இதை நோக்கி நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி புரியுது. முதல்லே பார்த்தோம் அதை. வள்ளல் பெருமானார் சொல்கிறாரு, ஞானமணி பொது நடஞ்சை திருவடி கண்டிடவே நடக்கின்றேன், இப்படி நடந்து வந்திருக்கேன், அந்தோ முன் நடந்த வழி அறியேன், கோழியாக குஞ்சியாக மயிலாமானா என்னவா பிறந்த செத்துங்கிறதெல்லாம் மறந்து போச்சு எனக்கு, முன் நடந்த வழி அறியேன், ஊனமிகு ஆணவமாம் பாவி எதிர்படுமோ, என் நடைமெலிந்தே போமோ. இப்போ எனக்கு ஒரு ஆணவம் ஏற்பட்டு இவன் கையை காலையை பிடிச்சாவது பிடிச்சி வெட்டிட்டேன்னா, அவனை துன்பப்படுத்திட்டேன்னா, ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன்னா, நான் மீண்டும் செத்து செத்தா அங்கே வந்து சேர முடியாமல் என் நடைமெலிந்தே போமோ. நான் இங்கே மனுஷனாக வந்துட்டேன், புழுவாக பிறந்து மனுஷனாக வந்திருக்கேனே, இங்கே ஒரு பாவத்தை செஞ்சு மீண்டும் நடைமெலிந்து போமோ, மீண்டும் புழுவாக நான் பிறப்பெடுப்பேனோ, அப்படி ஜோதி திருவுளம் எதுவோ ஏதும் அருகிலேன்னு அழுகிறார் வள்ளல் பெருமானார். அப்போது நல்லா கவனிச்சிக்கிங்க, நான் எப்போ பல கோடி யுகாதிக்கு முன்னாடி வந்துட்டு நான் வந்து பிறந்தேன், இதை புழுவா ஒரு சக புழுவை கூட பக்கத்தில் இருக்கிற இன்னொரு புழுவை கடிச்சிருப்பேன், அதுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்துருப்பேன், அந்த பாவம் சேர்ந்துருக்கும். அப்புறம் அப்படியே ஒரு மானை பிறந்திருப்பேன், இன்னொரு மானை முட்டி கொம்பு உடைச்சிருப்பேன், அந்த பாவம் சேர்ந்துருக்கும். இப்படி பாவங்களை செஞ்சு 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 இது வரைக்கும் எத்தனை கோடி பிறவிகளோ அத்தனை கோடி பிறவிகளினுடைய ஒட்டுமொத்த பாவத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட சதவிகித பங்கு சஞ்சித கர்மம், அந்த கர்மத்துக்கான பலனை துன்பத்தை நான் அனுபவிக்கணும் இந்த பிறவியில், அதுதான் எனக்கு ஆயுள். சரி, இந்த சஞ்சித கர்ம பாவத்தினுடைய அடிப்படையில் இந்த அப்பா அம்மாவுக்கு நீ போய் குழந்தையாக பிறக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு பிராரப்த கர்மம் விதிக்கப்படுது. அந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்ததால் முன்னாடி இருக்கிற தாத்தா ஏழு தாத்தா என்ன பண்ணாங்களோ அந்த பாவத்தினுடைய பங்கில் கொஞ்சம் எனக்கு சேருது. என்னுடைய சஞ்சித கர்ம பதிவு பாவம், இந்த பிராரப்த கர்ம பாவம், இதுக்கு ரெண்டுக்குமான துன்பத்தை இந்த பிறவியில் அடையணும், அதுதான் என்னுடைய ஆயுட்காலம். ரைட்டா? நான் சிவனேன்னு இருந்து அனுபவிச்சிட்டேன்னா, ஒரு துன்பத்தை ஒரு வழியை உணர்றேன்னா, என்னுடைய ஆன்மாவை பற்றியிருக்கிற பாவப்பதிவு வெகுவாக குறையுது. அப்போது நான் ஒரு துன்பத்தை அனுபவிக்க என்னுடைய ஆன்மா புனிதமாகிக் கொண்டே வருகிறது. நல்லா இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும், நமக்கு ஒரு துன்பத்தை நம்ம அனுபவிக்கிறோம்னா அதை தான் நம்முடைய ஆன்மா புனிதமாகுது. அதை தான் ஒரு ஆழ்வார் சொல்கிறாரு, வாளால் அறுத்து நெருப்பால் சுடினும் மருத்துவன்பால் மாறாத காதல் நோயாளன் போல அப்படின்னு சொல்கிறார். நல்லது என்னன்னா, ஒருத்தன் வாழை வச்சு வச்சு என்னை அறுக்க வெட்ட வர்றான் அப்படின்னா அவன் மீது எனக்கு நட்பு வருமா, காதல் வருமா? வராது. ஒருத்தன் என்னை கொல்லிக்கட்டையை வச்சு நெருப்பில் சுட வர்றான், வந்து சுடுறான், அவன் மேலே எனக்கு நட்பு வருமா, காதல் வருமா? வராது. ஆனால் எங்கே வருது? நான் மருத்துவமனையில் படுத்திருக்கிறேன், எனக்கு ஒரு இங்கே ஒரு கட்டி இருக்குது, அந்த கட்டியை வாள் வச்சு அறுக்கிறாரு யார், மருத்துவர்.
அதை அறுத்து நீக்கிட்டு அதை தீக்கிறதுக்கு அதை அந்த புண்ணை ஆத்துறதுக்காக ஒரு நெருப்பு வச்சு தீக்கிறார். புண்ணு ஆட்டம் உடனே ஆறுது, தீக்கணும், தீச்சா தான் சீக்கிரம் ஆறும். அப்போ வாளால் அறுத்து நெருப்பால் சுடினும் மருத்துவன்பால் மாறாத காதல் நோயாளன் போல. நான் படுத்து கிடக்கிறேன், என்னை வாழை வச்சு கிழிக்கிறாரு, வலிக்குது, எடுத்துகிட்டு நெருப்பு வச்சு தீக்கிறாரு, எரியுது. ஆனாலும் அந்த செய்யக்கூடிய அந்த டாக்டர் மேலே எனக்கு மாறாத காதல் உண்டாகுது. காரணம் என்ன? என்னை முழுமையாக குணமாக்க இருக்கிறார் அவர். அப்படி எனக்கு ஒரு துன்பத்தை, ஒரு கஷ்டத்தை நீ கொடுக்குற இறைவா, நீ கொடுக்குற. ஆனாலும் அந்த டாக்டருடைய உயர்ந்த நோக்கம் போல் என்னுடைய ஆன்மாவை நீ புனிதப்படுத்திக்கிட்டு இருக்க எனக்கு நல்லா தெரியும். ஆகவே உன் மீது நான் மாறாத காதல் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆழ்வார் பாடுறார். ஸோ இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நாம் துன்பத்தை அனுபவிக்க அனுபவிக்க நம்முடைய ஆன்மாவை பற்றி இருக்கிற கரை வெகுவாக குறைந்து கொண்டே வருது. ஆன்மா புனிதமாயிட்டுன்னா உடம்பு கூட இருக்காது, வெளியேறிடும், ஃபைனு பறந்துடும். அங்கே சுத்திக்கிறதுக்கு பாருங்க சக்திகளும் அதெல்லாம் ஊடுருவி போய் நேராக சிவகலம் புகுந்துடும். கடை தேற்றம் வீடு வேறு, புரியுதா? இப்போது நான் இது ரெண்டுக்கும் சஞ்சித பிராரத்த கர்ம பதிவுக்காக வந்திருக்கிறேன். வந்திருக்கிற இடத்துல ஒருத்தர் வந்துட்டு எனக்கு ஏதோ பேசிட்டாரு, ஏதோ கோபம் வந்துருச்சு எனக்கு, டக்குன்னு ஒரு அருவாள் எடுத்து அவர் கையை வெட்டிட்டேன்னு வைங்க, இது ஆகாமிய கர்மம். இந்த பாவ பதிவு இந்த கரை ஆன்மாவை வந்து பற்றிடும், என்னுடைய ஆன்மாவை. இப்போது நான் என் உயிர் பிரிந்தால் இந்த வெயிட்டோடு நான் பறக்கும் பொழுது அந்த சக்திகளை சுழற்சியில் மீண்டும் சுழற்சி அடிக்கப்பட்டு மீண்டும் நரகக்குழியில் வந்து விழுந்து விட வேண்டும். வந்து அப்புறம் ஒரு பிறவி எடுத்தாக்க அதுக்கு முன்னாடி சஞ்சீத கர்மம், அப்புறம் அதில் பிராரப்த கர்மம், எல்லாத்தையும் சேர்த்து அனுபவிக்கணும். அது ஒரு பக்கம். சரி, இப்போது நல்லா கவனிச்சுக்கோங்க, சஞ்சீத பிராரப்த கர்ம பதிவுக்காகத்தான் நான் இந்த பிறவி எடுத்துருக்கிறேங்கிறது புரியுதா? இப்போ இந்த பதிவு உங்களுக்கு எதற்கு அப்படின்னு சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பதிவு உங்களுக்கு எதற்கு அப்படின்னா, இதை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் அத்தனை பேருமே கடை தேற்றம் பெற வேண்டும். சத்தியமாக நல்ல எண்ணத்தில் சொல்கிறேன், நீங்கள் வந்து இதை அப்சர்வ் பண்ணி அதை மனசுக்குள்ளே கிரகித்து நீங்கள் இதன்படி நடக்க வேண்டும் என்பதே என்னுடைய பணிவான வேண்டுகோள். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நடப்பீங்க. கொஞ்சம் காது கொடுத்து கொஞ்சம் கவனமாக நான் சொல்கிறத கேளுங்க. இப்போ சஞ்சீத கர்மத்துக்கும் பிராரப்த கர்மத்துக்குமான துன்பத்தை நான் அனுபவிக்கிறேன், ரைட்டா? இப்போ இது விதி, விதியை மதியால் வெல்ல முடியுமா? வெல்ல முடியும்னு சொல்கிறாங்களே, இது வெல்ல முடியும், அதையும் பார்த்துக்குங்க. என்னட்டு கூட ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தார், விதியை மதியால் வெல்ல முடியுமா, அப்போ ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதா அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பெரிய நுட்பம் இருக்குது. சஞ்சீத கர்மம் பிராரப்த கர்மம் ரெண்டுக்குமான துன்பத்தை அனுபவிக்க நான் பிறந்திருக்கிறேன், இது விதி, இந்த துன்பத்தை நான் அனுபவித்தே தீரணும். ஆனால் நான் புதுசாக ஒரு பாவத்தை செய்கிறேன் பாருங்கள், ஆகாமிய கர்மமாக, அதற்கான துன்பத்தையும் சேர்ந்து அனுபவிக்கணும். எப்போ? இந்த பிறவிலையா? இந்த பிறவியில். எப்படியெல்லாம் மனத்தால் சொல்லால் செய்த ரெண்டு பாவத்துக்கான தண்டனை இந்த பிறவிலேயே அதிகமாகுது எனக்கு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எண்ணத்தால் சொல்லால் செய்கிற பாவத்துக்கு 1:10 துன்பத்தை நான் இந்த பிறவிலேயே அனுபவிக்கணும். இது என்னுடைய விதியாக இருக்கவில்லை. நான் பிறரை எண்ணத்தால் அவர்கள் கெட்டுப்போக வேண்டும் என்று நான் நினைத்து விட்ட மூச்சு காற்று இங்கே கலந்து இங்கே பதிவாகி திரும்ப அதற்கான தண்டனையும் 1:10 எனக்குள்ளாக போய் ரிஜிஸ்டர் ஆகி உட்காந்து கழிச்சு அதுக்கு ஒரு 3 மாதம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ அதற்கான துன்பத்தை நான் அனுபவிக்கிறேன். இப்போ இந்த 1:10 அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரு நெல் விதைச்சிட்டோம்னா 3 மாதம் வெயிட் பண்ணால் அது 10 நெல்லாக விளைஞ்சு நிற்கிது, 10க்கு மேற்பட்டதாக. இது இயற்கையுடைய இயல்பூக்க நியதி. நீங்கள் எண்ணத்தால் செய்கிற பாவம் மூச்சு காற்று வழியாக இந்த எண்ணத்தை சுமந்து கொண்டு வந்து ரிஜிஸ்டர் இதில் விதைக்கப்பட்டுருது. அடுத்த இதில் தீர்ப்பு எழுதப்பட்டு இன்ஹேலில் உள்ளே போய் உட்காந்துக்குது. அது விளைச்சலாகிய அந்த பலனை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு 3 மாத காலமோ 1 வருஷமோ 3 வருஷமோ ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக தண்டனை உண்டு. எண்ணத்தால் செய்த பாவத்திற்கு, சொல்லால் செய்த பாவத்திற்கு தண்டனை உண்டு, செயலால் செய்த பாவத்திற்கு தண்டனை உண்டு. அப்போது இந்த 3 வெவ்வேறையானது. இந்த பாவம் 3, சஞ்சித பிராரப்த ஆகாமிய கர்மம். நம்ம இந்த ஆகாமிய கர்மத்தில் எண்ணத்தால் பாவம் செய்கிறோம், சொல்லால் பாவம் செய்கிறோம், செயலால் பாவம் செய்கிறோம், 3, ரைட்? இதுக்கான துன்பத்தை நாம் 3 வகை அனுபவிக்கிறோம். எப்படி? மனத்தளவிலான துன்பம், உயிரளவிலான துன்பம், உடம்பளவிலான துன்பம். மனத்தளவிலான துன்பம், உடம்பளவிலான துன்பம், உயிரளவிலான துன்பம். சரி, மனத்தளவிலான துன்பம் உங்களுக்கு தெரியும், மன கஷ்டம், கவலை, அவமானப்படுதல், பயம் உண்டாகுதல், பயப்படுதல், அப்புறம் இந்த இது போன்ற துன்ப மன துன்பங்கள் தெரிஞ்சது தான். இது மன துன்பம். இன்னொன்று உடல் துன்பம், நோய்வாய்ப்படுதல், அடிபடுதல், இது போன்ற விஷயங்கள்லாம் உடல் அளவிலான துன்பம், ரைட்டு? இந்த ரெண்டையும் தாண்டி உயிர் அளவிலான துன்பம்னு ஒன்று இருக்கு இல்லையா,
அது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உயிர் இந்த உடம்பை விட்டு வெளியேறினால் சிவகலம் புகழணும், வீடு கடை தேற்றம் அடையணும். கடை தேற்றம் அடைய முடியாமல் பாவ பதிவுகளோடு இந்த இந்த ஆன்மா பறந்துச்சுன்னா திரும்பவும் நரகத்தில் வீழ்ந்து மீண்டும் பல பிறவிகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை அமைந்துவிடும். அது உயிருக்கான தண்டனை. புரிஞ்சு போச்சா? ரைட்டு.